हेलो फ्रेंड्स एल्लातुक्कु वणक्कंग इन्नैक्कु नम्म वीडियोले एन्ना पार्क्क पोरोम्नु पाथींगन्ना आड़ी कीर्तिकै अदावदु आड़ी कीर्तिकै अन्नैक्कु एन्नेल्लाम विशेषंगल यारेल्लाम वंदु आड़ी कीर्तिकैयिल विरदम इरुक्कलाम अण्ड यारुक्कुल्लाम वंदु नल्लदु नडक्कुम अप्पडिंगरत नम्म इप्प इंद वीडियोल पार्क्कलांग आड़ी कीर्तिकै अप्पडिनु सोन्नाले वंदु वीट्टिल वंदु पणम तंगणुम பணம் செலிக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து ஆடி கீர்த்திகை அன்னைக்கு விரதம் இருப்பாங்க. அதே மாதிரி தோஷங்கள் இருக்கிறவங்க, அதாவது ஜாதக ரீதியாக தோஷங்கள், செவ்வாய் தோஷம், புத்திர தோஷம், இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறவங்க ஆடி கீர்த்திகை அன்னைக்கு வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தியாகி செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு வந்து திருமணம் வந்து தாமதமாகும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து முருகப்பெருமானை ஆடி கீர்த்திகை அன்னைக்கு விரதம் இருந்து கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு விரைவில் வந்து திருமணம் வந்து நடைபெறுங்க. அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து ஆடி கீர்த்திகை அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி பணம் வந்து வீட்டில் தங்க மாட்டேங்குது, செழிக்க மாட்டேங்குது, வீட்டில் வந்து பணம் வருது ஆனாலும் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஆடி கீர்த்திகை அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை கும்பிடலாம். ஸோ ஆடி கீர்த்திகை அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சஷ்டி விரதம் மாதிரியும் பண்ணலாம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா விரதம் எடுக்க முடியாதவங்க ஆடி கீர்த்திகை அன்னைக்கு வீட்டில் ஏதாவது பிரசாதங்கள் பிரசாதம் செஞ்சு கோயிலுக்கு அருகே உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று பிரசாதங்களை வந்து கடவுளுக்கு வந்து படைச்சிட்டு அங்குள்ள பக்தர்களுக்கும் படைச்சிட்டு நல்லா வேண்டிட்டு வந்தாலே வந்து நீங்கள் நினச்சது வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும். அதே மாதிரி தாமதம், ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம நினச்ச காரியங்கள் வந்து தாமதம் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஆடி கீர்த்திகை அன்னைக்கு வந்து நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தாமதமாகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தடைபட்டு போகாமல் கண்டிப்பாக நிறைவேறுங்க. அதே மாதிரி செல்வம் வந்து கண்டிப்பாக பெருகக்கூடிய வாய்ப்பு வந்து ஆடி கீர்த்திகை அன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ஆடி கீர்த்திகை வரும் இந்த 2ஆம் தேதி வருதுங்க, 2/8/2021 வந்து ஆடி கீர்த்திகை வருது. ஸோ அந்த நாளை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை நான் உங்களை பார்க்க வரேங்க. அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.